இன்னமும் தலைமுடி மீசை தாடி இதெல்லாமே வரைய டெக்னிக் தெரியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிக்கிறப்போ உங்களாலையும் ப்ரோ லெவலுக்கு ட்ராப் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இந்த மாதிரியான ஆர்ட் சம்மந்தமான எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ட்ராயிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ரெஃபரன்ஸ் பிக்கை பார்த்தீங்கன்னா அதில் எங்கெங்கே டார்க் இருக்குது, எங்கெங்கே லைட் போர்ஷன் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரேசிங் டூலை எடுத்து முடியோட டேரக்ஷனில் நான் வந்து அதை ட்ரா பண்ண போகிறேன். ஷேடிங் கொடுக்குறப்போ அதை பார்டர் தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இப்போ வந்து செலோடேப் வந்து ஓட்டுறேன். ஸோ இந்த டேப் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்கிங் டேப்னு சொல்லுவாங்க. இந்த டேப்பை வந்து நீங்கள் பார்டரில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஃபைனல் அவுட் லுக் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்டரில் கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அது மேலேயே வந்து நம்ம சார்கோல் பென்சிலை வச்சு இந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க. எந்த இடத்துல நமக்கு டார்க்காக தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காகவே கொடுக்கலாம். லைட்டாக தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்கள் சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி லைட்டாக கொடுங்க. ஸோ ட்ரேசிங் டூல்னா என்ன? ட்ரேசிங் டூல் இல்லாதப்போ வேறு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன டூல் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேரை ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சார்கோல் பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அதை பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஷேடிங் இருக்குது. இந்த லைட் ஷேடிங்க்கு நான் வந்து கிராஃபைட் பவுடரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ கிராஃபைட் பவுடர் அண்ட் சார்கோல் பவுடர் எப்படி வந்து வீட்லேயே மேக் பண்ணலாங்கிற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட வந்து கிராஃபைட் பவுடர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கிராஃபைட் பென்சிலை யூஸ் பண்ணி 2H இல்லை வந்து ஒரு 2P பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கணும். ஷேடிங் கொடுத்ததை ஒரு ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் தெரிகிற வந்து லைட் ஹேர் அண்ட் டார்க்கான ஹேருக்கு வந்து ஒரு 2P பென்சிலோ வந்து ஒரு 5P பென்சிலோ யூஸ் பண்ணி வந்து சின்ன சின்ன ஹேரை ட்ரா பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நல்லா தெரியக்கூடிய டார்க்கான போர்ஷனுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கலர் பென்சில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஹேரை ட்ரா பண்ணலாம். அதில் தெரிகிற வந்து ஹைலைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு மோனோ எரேசரை வச்சு லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். ஹேர் மாதிரியான டைரக்ஷனில் எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தலைமுடியெல்லாம் வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மீசைக்கு வரலாம். மீசையிலையும் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ட்ரேசிங் டூலை வச்சு இம்ப்ரெஷன் எடுத்து அது மேலே வந்து சார்கோல் பென்சிலை வச்சு நான் வந்து ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ எந்த இடத்துல ரொம்ப டார்க்காக தேவையோ அந்த இடத்துல நான் வந்து ரொம்பவே டார்க்காக கொடுத்துட்றேன். ஸோ ரிமைனிங் உள்ள இடமெல்லாம் வந்து லைட் ஷேடிங் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணலாம். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஷேடிங் தேவை அப்படின்னா வந்து சார்கோல் பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷேடிங்கை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதில் தெரியக்கூடிய சின்ன சின்ன ஹேரை வந்து நான் ஒரு 2P பென்சிலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன்.
அவுட்டரில் தெரியக்கூடிய சின்ன சின்ன ஹேரையும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் தெரியக்கூடிய ஹைலைட்டை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு மோனோ எரேசர் எடுத்து ஹேர் மாதிரி அதை வந்து எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ண அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட ஒயிட் கலர் ஜெல் பண்ணியிருந்தால் ஒயிட் கலர் ஜெல் பண்ண வச்சு அதை ட்ரா பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒயிட் கலர் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி அது மேலே ட்ரா பண்ணுங்கள். சின்ன சின்ன டாட் வச்சிங்கனால கூட அது ரொம்ப ரியாலிஸ்டிக்காக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மீசையை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம தாடியும் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ தாடியில் உள்ள அந்த ஒரு ஒரு முடியோட டேரக்ஷனையும் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேசிங் டூலை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி அச்சு பதிங்க. ஸோ அதே அச்சில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டே வாங்க, ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும் இதே மாதிரி. ஸோ இப்போ வந்து ட்ரேசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி ஷேடிங் கொடுங்க. ஸோ அதோட கீழ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்ணை முடிக்கிட்டு ஃபுல்லாகவே டார்க்காக கொடுத்துடலாம். ஸோ அதோட ஸ்டார்டிங் போர்ஷனில் மட்டும்தான் வந்து லைட் ஷேடிங் இருக்கும். ஸோ அந்த இடத்துல லைட் ஷேடிங் கொடுங்க. அண்ட் அதோட ஜா லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு லைட்டான ஷேடிங் கொடுத்துட்டு அதோட விட்டுருங்க. இப்போ ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து ஃபுல்லாக வந்து ஷேடிங் கொடுங்க. ஸோ ஜா லைன்லாம் வந்து லைட் ஷேடிங்காக இருக்கணும், இந்த சைட்லாம் வந்து டார்க்கான ஷேடிங்காக இருக்கணும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஷேடிங் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் வந்து ஹைலைட் கொடுக்கறதுக்கு வந்து மோனோ எரேசரை வச்சு ஹைலைட் கொடுங்க. அந்த இடத்துல தெரியக்கூடிய டார்க்கான சின்ன சின்ன ஹேருக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி அந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜா லைனில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே லைட்டான ஷேடிங்காக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நீட்டபிள் எரேசரை வச்சு இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ தாடியை பொறுத்தவரை ஹைலைட்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஹைலைட்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு மோனோ எரேசரை வச்சு ஹேரோட டேரக்ஷனில் எங்கெல்லாம் வந்து ஒயிட்டாக தெரியுதோ அந்த இடத்துல எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ண அந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி ஹைலைட் கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து ஜெல் பென்னை யூஸ் பண்ணி லைட்டாக சின்ன சின்ன கர்வ்ஸ் ட்ரா பண்ணுங்கள். அண்ட் சின்ன சின்ன டாட்ஸ்லாம் வைங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஹேர் லுக் கொடுக்கும். எப்போதும் போல் நம்ம லைட் ஷேடிங்க்கு 2H பென்சிலை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2P பென்சிலை யூஸ் பண்ணி எங்கே வந்து டார்க் இன்க்ரீஸாக இருக்கோ அந்த இதை டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க்கான போர்ஷனாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 5P இல்லை வந்து ஒரு 6P நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்கான போர்ஷனுக்கு வந்து பிளாக் கலர் கலர் பென்சில் கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹைலைட்டான போர்ஷனுக்கு வந்து நம்ம மோனோ எரேசரை யூஸ் பண்ணி அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி அவுட்லுக் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களாலேயும் ரியாலிஸ்டிக்கான ஹேரை ட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கான மோட்டிவேஷன்.
அண்ட் ஒன் மோர் திங், என்னோட ட்ராயிங் கிளாஸஸில் போர்ட்ரேட்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இந்த ட்ராயிங் கிளாஸை ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பர்சனலி ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் தான் இருக்கும். அண்ட் லைஃப் டைமில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வீடியோ ரெக்கார்டர்ஸும் கிடச்சிரும் அண்ட் கைடன்ஸும் கிடச்சிரும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை பற்றின ஃபர்தரான டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.